வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்ஸ் குக்கரி சேனல் இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ரெசிப்பியோடு வந்திருக்கேன் என்னன்னு கேட்குறீங்களா பாதாம் அல்வா விச் இஸ் த கிங் ஆஃப் ஸ்வீட்ஸ் கிங் ஆஃப் ஸ்வீட்ஸ்ன்னு இதுக்கு சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா அதோடய டேஸ்ட் தான் அண்ட் ரிச்னஸ் இப்போ தீபாவளி தான் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன புதுசாக ஸ்வீட் சொல்கிற அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க இப்போல்லாம் ட்ரெண்டிங் என்னென்னா தீபாவளிக்கும் இந்தி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் இருந்தோம் இப்போது நிறைய பேர் ட்ரை ஃப்ரூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ வீட்டில் நிறையா பாதாம் சேர்ந்துருந்துச்சு ஸோ நம்ம என்ன தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் பாதாம் சாப்பிட்றது நல்லது டெய்லினாலும் ஒரு எட்டு இல்லைனா பத்து பாதாம் சாப்பிட்லாம் மேக்சிமம் ஸோ நிறையா சேர்ந்துருந்தால் ஒரு கால் கிலோ பாதாம் இருந்தால் நம்ம ஒரு ஹாஃப் கேஜி பாதாம் அல்வா பண்ணிடலாம் பாதாம் அல்வா ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்வீட் ஷாப்பில் போனீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் விற்கிதுங்க ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட்டை நம்ம சுலபமாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ வெரி வெரி ரிச் வெரி வெரி டேஸ்டி பாதாம் அல்வா வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்கு போகலாம் இதோ நம்ம கிங் ஆஃப் ஸ்வீட்ஸ் பாதாம் அல்வாவோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னான்னு பார்ப்போம் பாதாம் அல்வாவுக்கு பாதாம் தேவை இது வந்து அரவுண்ட் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கப் மெஷர்மெண்ட் சொல்லணுன்னா ஒரு கப்பில் நல்லா குமிச்சா மாதிரி பாதாம் எடுத்து ஒரு ஒன் ஹவர் சோப் பண்ணி அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஃபிஃப்டி எம்எல் அதாவது குவாட்டர் கப்புக்கும் கொஞ்சம் கீழே தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது அப்புறம் சுகரும் சேம் அதே மாதிரி ஒரு கப்பில் நல்லா எவ்வளோ பாதாம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சுகர் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் மில்க் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கப் எம்எல் கணக்கு சொல்லணும்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்குள்ளே எடுத்துக்கோங்க சரியா அப்புறம் நெய் இது ஒரு கால் கப்பு நெய் கால் கப்புக்கு கொஞ்சம் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கூட தான் இருக்கும் நம்ம அதை பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கார்னிஷிங்க்கு பாதாம் ஃபு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கின்னோட அப்புறம் இதுக்கு மோஸ்ட்டு ஃப்ளேவர்ஃபுல்லான திங் வந்து சாஃப்ரோன் தான் சாஃப்ரோன் ஒரு ரெண்டு பிஞ்ச் ஹாட் மில்கில் ஆட் பண்ணி அது கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சாஃப்ரோன் இன்னும் நடுவில் நம்ம ஆட் பண்ணால் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்ச் ஏலக்காய் அண்ட் சுகர் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லா ஸ்வீட்லேயும் நம்ம அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணும் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம வந்து ஃபுல்லாக சாஃப்ரோனில் பண்ண முடியாது வீட்டில் அவ்வளோ சாப்பிட்றோன்னு எல்லாரும் வாங்கி வைக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சாப்பிட்றணும் அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக தேவை ப்ளஸ் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஒரு லெமன் எல்லோ கலரும் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோதாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ் இப்போ ப்ரொசீஜர் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னென்னா இந்த பாதாம் ஒரு ஃபிஃப்டி எம்எல் அதாவது காட்டர் கப்புக்கும் கீழே தண்ணி ஆட் பண்ணி இது அரைக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக குரகரப்பு தன்மையோடு அரைக்கணும் பாதாம் அல்வா சாப்பிட்ருப்பீங்களா ஒரு ஸ்மால் கிரெயின்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப கிரெயின்ஸ் ஆகிட்டால் என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியும்ல பாதாம் வந்து எண்ணெயில் இது பண்ணால் என்ன ஆகும் ஃப்ரை ஆகி புறப்பரான்னு போயிடும் அப்படியும் இருக்கக்கூடாது சரிங்களா ஒரு நான் உங்களுக்கு காமிக்கிறேனே அந்த பாதாம் இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் உங்க பாதாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போது இப்போ இதுதான் பக்குவம் இது மெயினாக கவனிச்சுக்கோங்க குரகரப்பு தன்மை இல்லை அதாவது புறப்பறான்னு நம்மளுக்கு கிறிஸ்பாக இல்லை பட்டு வந்து சாஃப்டாக மாவு மாதிரியும் இல்லை இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோலாம் காமிச்சிட்ருக்கேன் சரிங்களா சரி இப்போது இது வந்து நான் ஒரு கார்ட்ரு கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அது பத்தில் முதல்ல ஒரு ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் தான் சொன்னேன் பத்தில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டர் நான் ஆட் பண்ணி அரைச்சேன் இப்போது பாதாம் அரைச்சி வச்சிட்டோம் ஹாஃப் கப் மில்க் இது கிரெக்டாக தட்டாக ஒன் ஃபிஃப்டி எம்எல் இருக்குது ஒன் ஃபிஃப்டி எம்எல் டு டூ ஹண்ட்ரட் எம்எல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு நல்ல நான்ஸ்டிக் கடாயி இல்லை உங்கள் வீட்டில் ஸ்வீட் பண்ண எது கெட்டியான கடாய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க ஸோ இதை நம்ம அடுப்பில் ஏற்றலாம் ஸோ இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணி கடாய் வச்சிட்டோம் இப்போது நம்ம பாதாம் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அதை இந்த மில்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது பாதாம் ஃபுல்லாக இந்த மில்கில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் மீடியம் லோவில் வச்சு மீடியம் ஹைல வைக்காதீங்க மீடியம் லோவில் வச்சு மெதுவாக குக் பண்ணுங்கள் இது பாருங்கள் இப்போ எவ்வளோ லிக்விட்டாக இருந்தது இப்போ பாதாம் அரைச்சது அப்படியே திக்காயிட்டு வருது அதாவது ஆகிட்டு வருது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல இது கூட ஆட் பண்ண போகிறது சாஃப்ரோன் ஓகேங்களா போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போது சாஃப்ரோன் கம்மியாக போடுறவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை ஆஃப் எல்லோ கலர் பவுடர் ஓகே அதை ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் அப்படியே இன்னும் கொஞ்சம் திக்காய் வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டேன் இந்த பாதாம் இதில் குக் ஆகணும் மெதுவாக இந்த ராஸ்மெல்லாம் போகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா அந்த சேஃப்ரான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கு சேஃப்ரான் ஃப்ளேவர் நல்லா வருது அப்புறம் இது கொஞ்சம் திக்காகணும் ஏன்னா சுகர் நம்ம ஆட் பண்ணால் ஃபுல்லாக வாட்டரி ஆகிடும் அப்புறம் அது திக்காகிறதுக்குள்ளே தான் நம்மளோட அல்வா குக் ஆகும் அப்புறம் கொஞ்சம் அதாவது நம்ம முதல்லே மில்க்கு தண்ணியெல்லாம் கம்மியாக ஆட் பண்ணால் நம்ம குக்கிங் டைம் கம்மியாகும் அவ்வளோதான் விஷயம் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஸ்பெண்ட் அடி பிடிக்காமல் கன்சிஸ்டன்சி தவறாமல் வரணும் இல்லைங்களா இது பாருங்கள் இப்போ வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் அதாவது சாஃப்ரானோட ஃப்ளேவரும் பாதாமோடய ஃப்ளேவரும் வரணும் முதல்ல வந்து மில்கோட ஃப்ளேவர் தான் வரும் பாருங்கள் திக்காயிட்டே போகுது பார்த்திங்களா நான் மீடியமில் வச்சிட்ருக்கேன் இதோ நம்ம பாதாம் அல்வா பாருங்கள் மில்கெல்லாம் வற்றி அந்த சாஃப்ரான் ஸ்மெல்லு கீ ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சுகர் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா எவ்வளோ பாதாமோ அவ்வளோ சுகர் அவ்வளோதான் மெதுவாக கிண்டுங்க ஏன்னா சுகர் போட்ட உடனே மறுபடியும் நிறைய தண்ணி ஆகிடும் மறுபடியும் நிறைய நேரம் கிண்டணும் அதுதான் விஷயம் அவ்வளோதான் சுகரெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஒரு ஹை ஸ்டூல் இருந்தால் போட்டு கால் வலியெல்லாம் இருக்கிறவங்க உட்காந்து கிண்ட ஆரம்பிச்சுருங்க கைவலி இருக்கிறவங்க யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருங்க அவ்வளோதான் என்ன இதெல்லாம் எனக்கு இருக்குது தான் நான் சொல்கிறேன் இதை பாருங்கள் இப்போ அந்த கலரே அப்படியே மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த சாஃப்ரோன் கலர் அப்படியே வந்துடுச்சு அதான் நீங்கள் இப்போ கூட என்னதான் சாஃப்ரோன் பத்தலையோ இது என்ன லைட் கலரில் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க இதை பாருங்கள் பாதாம்வா கலர் அட்டீனாக எடுத்து ச இனி இது அப்படியே மீடியமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரியே இங்கே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு நிறைய அதாவது முக்கியமான தேவை என்னென்னா சாஃப்ரோன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பாதாம்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன கேட்டால் பொறுமை குறுமை இப்படி மெதுவாக லோவில் வச்சு அதாவது மீடியம் டு லோவில் வச்சு இப்படி கிண்டி 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 எடுக்கணும் ஓகே ஸோ மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஃபார் எல்லா ஸ்வீட்டுக்கும் என்ன ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதை பாருங்கள் என் கையில் எவ்வளோ தான் இருக்குதுன்னு எவ்வளோ தான் போடணும் அதில் போட்டோம்னா யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது ஆனால் போடணும் அதுதான் அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ பாருங்கள் இந்த சைட்லலாம் அப்படியே மெதுவாக நுரைச்சி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ இது ஒரு க்ளேஸும் கொடுக்கும் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும் பாருங்கள் நமக்கு அடிப்பிடிக்காமலும் இருக்கும் அந்த கீயோட லேயர் வந்து அதை கரெக்ட் அல்வா பாதத்துக்கு எடுத்துகிட்டு வரும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பாருங்கள் நல்லா குப்பளிச்சு குப்பளிச்சு வருது ஸோ இன்னொரு டீஸ்பூன் ஆஃப் கீ இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன் குப்பளம் வருது தெருக்கு பயந்து மூடி கீடி வச்சிடாதீங்க நம்ம கையெடுக்காமல் கண்டிப்பாக கிண்டியே ஆகணும் இந்த ஸ்வீட்டுக்கு அதான் நான் சொல்கிறேனே இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் பாதாம் சாப்பிட்றோம்லாம் கிடையாது பொறுமை பொறுமையை தான் நம்மளுக்கு இந்த ஸ்வீட்டு சாப்பிட முடியும் வீட்டில் பண்ணி சாப்பிட முடியும்னா வாங்கி சாப்பிட வேண்டியது தான் நம்ம பாதாம் அல்வா கிட்டத்தட்ட அதாவது எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ஸோ நம்மளுக்கு இந்த டுவெண்ட்டி பர்சன்டில் தான் பொறுமை போகும் என்னடா ஆவலை ஆவலைன்னா டக்குன்னு ஆகிடும் இந்த கொதிப்பல்லாம் வாட்டர் கண்டென்டர்லாம் போயிடுச்சுன்னா நின்றுடும் அப்புறம் இப்படி அழகாக நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ ஒட்டுது இல்லையா லைட்டாக அது ஒட்டாமல் வரும் பாருங்கள் அதாவது எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ கலரோ இல்லை இப்போ இந்த பாதாம் நெய் சாஃப்ரான் இது மூணும் சேர்ந்து ஒரு ஸ்மெல்லு இது நீங்கள் பண்ணும்போது வீடே அப்படி மணக்குங்க அது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது சாப்பிடணுங்கிறதே இல்லை இது பண்ணுற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பாருங்கள் அதுவே பெரிய விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃபீலுக்காகவே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் இப்போது நைன்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சி என்னடா இது பத்து பத்து பர்சென்ட்டாக சொல்கிறாள்னு நினைக்காதீங்க அதாவது நீங்கள் எந்த இதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன் இந்த பாருங்கள் இப்போது ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் கன்சிஸ்டி அட்டெண்ட் பண்ணேன் இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்மளோட பாதாம் அல்வா அரைச்சது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அந்த கிரெயின்ஸ் தெரியும் பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்போ உங்களுக்கு தெரியும் அதை ஒரு கிரெயின்ஸ் இருக்கணும் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது குறை குறப்பாகவும் இருக்கக்கூடாது அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி அட்டைன் பண்ணியிருக்கு ஏதோ திக்காயிட்டே இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னொரு டீஸ்பூன் கீ டீஸ்பூன்ஸ் டீஸ்பூனாக தான் ஆட் பண்ணுறேன் இப்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மறுபடியும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இப்போது டீஸ்பூனில் ஆட் பண்ணுறேன் இந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ ஆட் பண்ணுறது இப்போது ஃபைனலாக நம்ம அந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒன் ஃபிஃப்டி எம்எல் டூ த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எம்எல் கீ எடுத்தோம் இல்லையா இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் போதும் இதுக்கு மேலே நோ மோர் கீ அவ்வளோதான் பாருங்கள் நம்ம அல்வா அப்படியே சுற்றி சுற்றி வரும் ஒட்டாமல் கடாயிலேருந்து அப்படியே சுற்றி வரணும் இன்னும் இன்னொரு ஃபைவ் பர்சன்ட் இருக்குது குக் ஆகுறதுக்கு ஸோ இதோ நம்ம அல்வா இப்போ பாருங்கள் ஹோலாக சுற்றுது பார்த்திங்களா இப்போது இல்லை பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு நமக்கு இப்படி அள்ளும்போதே அந்த திக்னஸும் தெரியும் நம்மளுக்கு திக்காயிடுச்சு போதும் ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் இப்போது விருப்பப்படுறவங்க ஏலக்காய் தூள் வேணால் சேர்க்கலாம் நம்மளுக்கு சாஃப்ரோன் ஸ்மெல்லே ரொம்ப நல்லா வருது ஸோ இது ஏலக்காய் தூள் போட வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதாவது கலர் கொஞ்சமாக சாஃப்ரோன்னு போடுறவங்க ஏலக்காய் தூள் கண்டிப்பாக போடுங்க ஓகே இப்போ பாருங்கள் ஸோ சூப்பராக ஐடியா ஆகிடுச்சு வே ஹோலாக சுற்றுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதுதான் அதாவது ஆஃப் பண்ணி நீங்கள் ஒரு நிமிஷம் விடாமல் சுற்றுங்க கிண்டி விடுங்க அவ்வளோதான் நம்ம பாதாம் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதோ பாருங்கள் பாதாம் அல்வா ஆற ஆற முதல்ல கொஞ்சம் பிசு பிசுப்பு தூணும் ஆற ஆற பாருங்கள் தெரியுதுங்களா ஒட்டாமல் கொள்ளாமல் அந்த நெய்யெல்லாம் ஊஸ் அவுட் ஆகி அதில் வந்து நம்ம போட்ட நெய்யெல்லாம் மெதுவாக வரும் சரியா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம பாதாம் அல்வாவை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா ஸோ இதுவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப சூடாக இருக்குது ஆற ஆற நல்லா வலிக்கிட்டு வருங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ பாதாம் பாதாம் அல்வா பாருங்கள் அதாவது ஒரு கால் கிலோ பாதாம் இரநூறு கிராம் நெய் ஒரு கிராம் ஆஃப் சாஃப்ரோன் அவ்வளோதான் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு பாதாம் அல்வா கிடைக்குதுன்றது நம்ம கொஞ்சம் கார்னிஷ்லாம் பண்ணிடலாம் கொஞ்சம் குங்குமப்பூ அப்புறம் கொஞ்சம் பாதாம் எப்படி பாதாம் அல்வாவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா இதோ நம்ம கிங் ஆஃப் ஸ்வீட்ஸ் பாதாம் அல்வா ரொம்ப ரிச்சான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ஜஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் எஃபர்ட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க எப்படியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் பாதம் வாங்கினது நிறைய மிச்சம் இருக்கும்னா கிஃப்ட்டும் நிறையா வந்திருக்கும் ஸோ ஒன் ஹவர் சாக் பண்ணி ஈஸியாக பண்ணிவிடுங்க வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போது இந்த ஸ்வீட் உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க அந்த கிரானியூல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது மெல்ட்டிங் டு த மவுத்துங்கிறது இதாங்க பாதாம் அல்வா அப்படியே வாயில் வச்சா கரைஞ்சி உள்ளே போயிடுது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க வெரி டேஸ்டி அண்ட் ரிச் பாதாம் அல்வா வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நேட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்